Hi friends, இனி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சூப்பர் தமிழ் டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்றது. இப்போ நான் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். நான் சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு இது 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கிளாஸ் வந்து பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு நெய், 1 கப் மில்க், அப்புறம் முந்திரி கிறிஸ்மஸ் பழம் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/50 கிராம்க்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்த்து திருப்ப நான் வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து போகிறேன். அதுக்கு வந்து பேன் வந்து ஹீட் பண்ணிக்கணும். லைட்டாக பேன் ஹீட் ஆனால் போதும். ஃபஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து ஹீ ஊற்றிக்கிறேன். லைட்டாக மட்டானே 1/2 கப் பாசிப்பருப்பு அதை நான் ஆட் பண்ணுறேன். மீடியமான ஸ்பீடில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருந்தால் போதும். லைட் ப்ரௌனிஷ் கலரில் பாசிப்பருப்பு வந்துச்சு. இதோடு நான் வந்து ஊற வச்ச அரிசியை கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதோட ஆட் பண்ண போகிறேன். ஒரு கிளாஸ் அரிசி 1/2 கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறனால நான் வந்து 4 கிளாஸ் தண்ணி 1 கப் வந்து மில்க் எடுத்துக்கிறேன். ஏன்னா தண்ணி நிறைய சேர்க்கும் போது அரிசி வந்து நல்லா குழையும். அதுக்காண்டி 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி பால் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு, நல்லா குறைவாயிடுச்சு. இப்போது நம்ம வெள்ளை பால் வந்து ரெடி பண்ணுறோம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. லைக் அந்த மாதிரி பபிள்ஸ் வந்தாலே போதும். இதோட நான் வெள்ளத்தை ஆட் பண்ண போகிறேன். இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு அது பண்ணாலே போதும். வெள்ளம் இந்த மாதிரி கரைஞ்சிட போதும். தண்ணியில் இந்த மாதிரி லிக்விடானா போதும். அப்படியே இறக்கிடலாம். இப்போ நெய் ஹீட் ஆனவுடனே இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். லைட் ப்ரௌனிஷ் கலரில் வந்தால் போதும். இப்போ முந்திரி வந்து லைட் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இதோட நான் கிறிஸ்மஸ் பழம் ஆட் பண்ணுறேன். கிறிஸ்மஸ் பழம் வந்து லைட்டாக பப்ளி மாதிரி வந்தவுடனே எடுத்துருக்கோம். இப்போ கிறிஸ்மஸ் பழம் பார்த்திங்கன்னா அதில் பலன் மாதிரி வந்துச்சு. இப்போது இதில் வந்து நம்ம வேக வச்ச அந்த பருப்பு ரைஸ் அதை நான் டேரக்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். இதோட நம்ம வெள்ளை பாகு எடுத்து வச்சுருக்கோன்னா அதையும் இதோட ஆட் பண்ண போகிறேன். இது 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பாகு வைக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு. இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டி ஆகிடும். இப்போ வெள்ளமும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் டச் வந்து 1/2 ஸ்பூன் நெய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் வந்துச்சு. நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.